அதாவது இன்றைக்கு இந்த போதை பொருளை பொறுத்தளவில் திட்டமிட்டு பாடசாலைகளுக்குள் கொண்டு போகக்கூடிய அளவில் சில பிரம்மாண்டமான திட்டங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி அஜித் ரோஹன் அவர்கள் அண்மையில் ஒரு செய்தி வெளியிட்டார்கள். இவ்வளவு வருஷ காலமாக ஹெரோயினை பொறுத்தளவில், அதாவது தூளன்னு சொல்லுவோமே, இந்த ஹெரோயின் பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு இலங்கையில் ரொம்ப பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய போதைப் பொருள் என்று சொன்னால் ஹெரோயின் தான். இந்த தூள்காரன்னு சொல்லுவோமே, இது இன்றைக்கு பாடசாலை அளவில் கொண்டு போய் பொல்காக விலையில் வைத்து பல மாணவர்கள் மூலமாக விசாரித்து பல பெக்கெட்டுகளை கைது செய்தார்கள். இது மாணவர்களோடு என்ன நடந்தது என்று சொன்னால், இன்றைக்கு அந்த மார்க்கெட்டை பெரிது விசாலமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடசாலை மாணவர்களுக்குள் இந்த போதைப் பொருள்களை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு தலைப்பு, பாடசாலை மாணவர்களுக்குள் போதைகள் கொண்டு போகிற நேரத்தில் நம்முடைய பிள்ளை அதில் பாதிக்கப்படுமா என்று பலர்கள் சிந்திக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நம்முடைய முழு வாழ்க்கையும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அர்ப்பணித்திருக்கிறோம். நம்முடைய எல்லா தொழிலுடைய, அதாவது நம்முடைய வருமானம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய நேரங்கள், காலங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக செலவழிக்கிறோம். உங்க பிள்ளை அறியாமல் இந்த மாதிரி கயவர்கள் கையில் மாட்டிக்கொண்டால், சிக்கி கொண்டால் உங்கள் முழு நாளும் கண்ணீராகத்தான் இருக்கும், உங்கள் முழு வாழ்வும் கண்ணீராக மாறிவிடும். எப்படி இவர்களை காப்பாற்றுவது? ஏனென்றா படு உண்டுமே தெரியாது, ரொம்ப மோசமான ஃபேமிலியில் உள்ளவர்கள் தான் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள் நினைக்காதீங்க. நல்ல படித்த ஃபேமிலியிலும் அப்படி இருக்கிறது. இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிள்ளை கொண்டு வரப்படுகிறார். அதாவது எங்களுடைய ஊரில் மாபுளையில் அந்த பிள்ளை, அதான் அவங்க ஃபேமிலியை பொறுத்தளவில் ஒரு ஆள் மௌலவி, மற்றவர் நல்ல படித்த ஒரு நிலைமையில் இருக்கிறார். இவரை பொறுத்தளவில் இவர் பாடசாலைக்கு போகிற நேரம் நண்பர் வழியாக இவர் இந்த ஹெரோயினுக்கு அடிமை ஆகிட்டார் இவருக்கு அறியாமல். அப்போ அந்த ஃபேமிலியில் அந்த தாய் எல்லாத்தையும் நல்லா வளர்த்திருக்கிறாங்க, நல்ல ஃபேமிலி, ஒருவர் மௌலவி, மற்றவர் நல்ல ஒரு பொசிஷனில் உள்ளவர். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, மற்ற பிள்ளை போதைக்கு அடிமையாகிறார். அடிமையாக எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த குடும்ப மானத்தையே நடுசந்துக்கு கொண்டு வர்ற அளவுக்கு அவரை அறியாமல் அவர் செயல்படுகிறார். இந்த மாதிரி பிஞ்சு மனதுகள் இன்றைக்கு திட்டமிட்டு அவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக்கப்படுறாங்க. அன்புக்குரியவர்களே, இலங்கை அரசு தரப்பால் வெளியிடப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு சிகரெட் மூலமாக 60 பேர் சாகுறாங்க. சிகரெட் குடிக்கக்கூடியவர்களே, ஒரு நாளைக்கு 60 என்றார்களே, இந்த 60க்குள் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். அதனால சொல்கிறேன், இது போதைப் பொருளான்னு நினைச்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிகரெட் எல்லாம் போதைப் பொருளா? அதெல்லாம் எப்படிப்பா போதைப் பொருளாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, எது உங்களை அழிக்குமோ, எது உங்களை சாயடிக்குமோ, எது உங்களை வாழ விடாதோ, அதுவெல்லாம் போதைப் பொருள் தான். இது ஷைத்தானுடைய வேலை என்று அல்லாஹ்வுடைய வேதம் திருமறை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த அடிப்படை நல்ல மனதில் ஆழமாக பதிய வைங்க. என்ன விடயம் என்று சொன்னால், என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் நாம் சில அடிப்படைகளை அந்த பிள்ளையுடைய மனதில் பதிய வைக்கணும். அப்படி இல்லை என்றால் இந்த போதைப் பொருளுக்கு அவர்கள் அடிமை ஆயிடுவாங்க, படித்தவர்கள் கூட அடிமை ஆயிடுவாங்க. இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் சிகரெட் ஒரு ஃபேஷன். டொபாக்கோ கம்பெனியை பொறுத்தளவில் அது என்ன செய்யும் என்று சொன்னால், இலங்கை கணக்குப்படி பாருங்களேன், ஒரு நாளைக்கு 60 பேர் இலங்கையில் சிகரெட்டு மூலமாக சாகுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருவர் ஒரு கடை நடத்துகிறார், அந்த கடையில் ஒவ்வொரு நாளும் வாடிக்கையாளர்கள் கூடணும்னு நினைப்பாரா குறையணும்னு நினைப்பாரா? கூடணும்னு நினைப்பார்.
இப்ப சிகரெட் கம்பெனியில அதை பயன்படுத்துற ஒவ்வொரு ஆளும் செத்து போறான். இலங்கையில மட்டும் 60 பேருண்டா, உலக கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான தொகை அவனை இழந்தால் நாளை சிகரெட் குடிக்க கூடியவன் குறைஞ்சிருவான். இலங்கையில மட்டும் ஒரு ஆண்டுக்கு 25,000 பேர் இதனால என்ன பண்றாங்க, சுமார் 24,000 முதல் 25,000 பேர் சாகுறாங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு 25,000 சிகரெட்டு, 25,000 வந்து உண்டா குடி போற நாள் எத்தனை ஆயிரம் சிகரெட்டு, 25,000 பேர் குடிக்கக்கூடிய சிகரெட்டு ஒரு ஆண்டில் அவனுக்கு இல்லாம போயிரு. அவன் என்ன பண்றான்டா, இதுக்கு மார்க்கெட் பண்றான், அட்வர்டைஸ் பண்றான். இந்த இழக்கிற 25,000 பேரை 50,000 சேர்க்கிறான். நீ 25 வெளியே போற, இன்னும் 50 பிடிக்க போடுறான். இதுல அவன் யாரையெல்லாம் டார்கெட் பண்றான் தெரியுமா, வயசு போன கிழவர்களே அல்ல, அந்த அளவுக்கு வயது முதிர்ந்தவர்கள் அல்ல, இளமை பருவத்தில் இப்பொழுதுதான் பூ பூத்து வரும் அந்த பருவத்தை டார்கெட் பண்ணி அவன் பிடிக்க போடுறான். அப்பதானே ஆண்டு ஆண்டாக அவன் குடிப்பான். நாளைக்கு சாக போற ஒரு ஆளை மார்க்கெட் பண்ணி எடுத்து அவனுக்கு வேலை இல்லை. இவர் இன்றை குடிச்சிட்டு நாளைக்கு செத்து போயிடுவாரு. அவன் யார டார்கெட் பண்றான் தெரியுமா, உங்க மடியில அழகாக பசுந்தாக சீவி சிங்காரித்து வளர்த்த அந்த பிள்ளை. அவன் வேர்ல்ட் இன்டர்நேஷனல் அட்வர்டைசிங் அவன் ரொம்ப பிளான் பண்ணி, இளைஞர்கள் எதில் கவர்ச்சியாக கவர்ச்சி பெற்று வருவார்களோ அதுக்குள்ள எல்லாம் அவனுடைய விளம்பரங்களை நுழைக்கிறான். நுழைச்சா இங்க உள்ளவர்கள் எல்லாம் மாட்டி சிக்கிக் கொள்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நடக்குது. இல்லையென்றா நீங்க உட்கார்ந்து கணக்கு போட்டீங்கன்னா, டொபேக்கோ கம்பெனியுடைய அந்த வருமானம் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு குறையணும். என்ன செத்து போறவன் கூட அது குடிச்சு சாகுது என்று சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல எல்லாம் சொல்றாங்க, இலங்கை கணக்கும் சொல்லுது. அப்ப போய் பார்த்தா இவனுக்கு எவ்வளவு இழக்கிறானோ அது அந்த அளவு அவ்வளவு அட்வர்டைஸ் பண்ணி எடுக்கிறான். எப்படி அட்வர்டைஸ் பண்றான், பகிரங்கமா வந்து சிகரெட் குடிங்கன்னு சொல்ல மாட்டான். இவர்கள் விரும்பக்கூடிய படங்கள் அதுக்குள்ள ஒரு ஸ்டைல போடுவான். இவங்க விரும்பக்கூடிய காட்சிகள் சூசகமாக வந்து நுழைந்து அந்த வியாபாரத்தை ரொம்ப தந்திரமாக செய்வார்கள். இன்றைக்கு இளைஞர்களுக்குள்ள ஒரு ஃபேஷன் என்ன, நாலு பொடியமாக்கள் சேர்ந்து நாலு சிகரெட்டை வாயில் வைத்தால்தான் அது ஒரு பெரிய ஒரு ஓ நான் நாலு பொடிய பெரிய ஆளாயிட்டேன், இந்த ஊருக்கே பெரிய கலஸ்காட்டுறேன்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளையும் இந்த மாதிரி நாலு பேர் சிகரெட் குடிப்பதை பார்த்து அறியாமல் அவர்களும் சிகரெட் எடுத்துருவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லீம் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் என்ன, இது பற்றிய போதிய நாலேஜ் இல்லாததுனால இதை ஒரு போதைப் பொருளாக பார்க்குறாங்களே இல்லை. இது போதைப் பொருளை தாண்டிய போதைப் பொருள். தற்கொலை செய்து கொண்டவன் நிரந்தர நரகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், யாரு தற்கொலை செய்தானோ அவன் நிரந்தர நரகம் என்றாங்க. அப்ப தற்கொலை என்ன, கத்தியால குத்துறது மட்டும்தானா, தூக்குல தொங்குறது மட்டும்தானா? அட கத்தியால குத்து தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் சூடு வச்சு 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 5 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சாவேன், அதுவும் தற்கொலை தான், அதுவும் தற்கொலை தான். இந்த தற்கொலைகள் இந்த சமுதாயத்தின் பெரும் பகுதியான ஆண்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் அறியாமல் பள்ளிவாசலுக்கு போற நேரத்தில் பீடிய குடிச்சு அசான் சொல்றாங்க, பள்ளிவாசல் பக்கத்தில் போய் அப்படி காலால் தேய்ச்சிட்டு போறேன் கண்டிக்கிறேன். சிகரெட் குடிச்சிட்டு பள்ளிவா தொப்பியம் போட்டுட்டு பள்ளிவாசல் போறானா? அட ஹராத்துல சாராயம் குடிக்கிற ஒருத்தனுக்கு நான் ஃபாத்தியா ஓதுறேன், அவருக்கு துவா செய்யறேன்டா, இது வேடிக்கை இல்லையா? இது வேடிக்கை இல்லையா? இது ஹராம். சில மௌளவிமார்களே பள்ளிவாசல தொழுவிச்சு முடிஞ்சு பகிரங்கமாக சிகரெட் குடிப்பதை என் கண்ணால் கண்டிருக்கிறேன். நான் புதுக்கடையில் அவ்வளவு பெரிய ஊருக்கு மத்தியிலே பள்ளிவாசல மிம்பர்ல ஏறி பிறகு அவங்க கணக்கில் சில பேர் இதுக்கு போட்ட பேர் மக்ரு. மக்ரு என்னன்னு தெரியுமா, வெறுக்கத்தக்கது. அட வெறுக்கத்தக்கதுன்னா ஒதுக்கி போங்களே, அது வெறுக்கத்தக்கது ஹராம் இல்லதானே? தடை இஸ்லாம் குர்ஆன்ல சிகரெட் ஆறாம்னு வந்திருக்குதா? அப்புறம் கேப்பீங்க பிஸ்டல் ஆறான்னு வந்தா கோலி இப்படி கேப்பீங்க. அட இஸ்லாம் ஒன்றை சொல்லும், உனக்கு தீங்கிழைக்குதா? போதைப் பொருள் என்றா என்ன, உனக்கு தீங்கிழைச்சா அது ஆறாம். ஹம்ரேண்டா உனக்கு தீங்கிழைக்க கூடியது.
அதில் கெடுதி அதிகமாக இருக்கும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஹராம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மக்கள் மன்றத்தில் இந்த ஹராத்தை ஹராமாக பதிவு செய்யணும். இது பிழை என்பது அவங்க உணரணும்.